முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கில் இன்றைக்கு ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அவருக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு கொடுத்துருக்குறோம், அதனால் இந்த வழக்கை வந்து திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்தே ஜெயக்குமார் மீது பொய் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் எப்படியாவது அவர் அதிக நாள் சிறையில் வைக்கணுங்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து பல யுக்திகளை காவல்துறை செய்து வருகிறது. அதில் ஒரு யுக்தி தான், அவரை வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டு போட்டப்பட்ட மனு. முதல்ல சாதாரண வழக்காக தான் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து கொலை முயற்சி வழக்காக மாற்றினாங்க. ஏன்னா மெயில் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் கடைசி அவர் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறக்காக கொலை முயற்சி வழக்கு. கொலை முயற்சி வழக்கு வந்து இந்த நீதிமன்றத்தில் வராதனால செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அதுக்கான மனு போட்டு விசாரணைக்கு வருகிற நிலையில் அவருக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டு ஒரு வழக்கு போடுறாங்க. அப்படின்னா போலீஸ் கஸ்டடி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த விசாரணை முடிந்து காவல்துறையினுடைய விசாரணைக்கு அவரை அனுப்பணுமா அப்படின்னு முடிவெடுத்த பிறகுதான் அவருடைய ஜாமீன் வழக்கை விசாரிக்க முடியும். இது சட்டம். எனவே அவரை தாமதப்படுத்த வேண்டும், உள்ளே வைக்கணும், அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு ஏற்கனவே நான் சொன்னேன் பொய் வழக்கு. அந்த வழக்கில் அவரை அவ்வளோ எளிதில் அவர் வெளியே வந்துடக்கூடாது, அவரை சிறையிலே அடைக்கணும்னு காழ்ப்புணர்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழக காவல்துறை அவங்களோட சேர்ந்து செயல்படுது. இப்போ காவலையில் வந்து அந்த ஜாமீன் மனு இப்போது 2:30 விசாரிக்கப்பட இருக்கிற நிலையில் அவரை நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸ் காவலியில் எடுப்பதற்கு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு இங்கே இந்த ஜிடி கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது 15th கோர்ட்டில். அப்போ அரசு தரப்பில் அவரை வந்து காவலுக்கு எடுக்கணும், போலீஸ் காவலுக்கு எடுக்கணும்னு மனு போட்டாங்க, கேட்டாங்க. அதுக்கு நீதிபதி கேட்டார் என்ன அவசியம்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னாங்க, அவர் வந்து இந்த நடந்த சம்பவத்தை அவர் தான் வீடியோ எடுத்திருக்காரு, அவருடைய வலைதளங்களில் பதிவேற்றம் பண்ணியிருக்காரு, இது வந்து அந்த ஐடி ஆக்ட் படி அதை வந்து சட்டப்படி தவறு, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு அவரை கூடணும், விசாரணை அதை நீதிமன்ற காவலிலிருந்து எங்கள் போலீஸ் கஸ்டடிக்கு வந்தால் தான் அவர்கிட்ட உண்மையை விசாரிக்க முடியும் என்று ஒரு வினோதமான ஒரு தகவலை சொன்னாங்க. ஆனால் சென்னை உயர் நீதிமன்றம் 2014 ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடிக்கு பல்வேறு காரணங்கள் வைக்கலாம், அதில் செல்ஃபோனை ரெக்கவரி பண்ணணும், செல்ஃபோனை பற்றி விசாரிக்கணுங்கிறதுக்காகலாம் நீதிமன்ற காவலில் இருந்து போலீஸ் காவலுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பை எடுத்து சொன்னோம். ஏனென்றால் அவர் அப்லோடு பண்ணாரா, அது யார் வந்து பதிவேற்றம் செய்தது, அந்த வீடியோவை யார் எடுத்தது என்பது குறித்து விசாரிக்கிற நுட்பமும் வல்லமையும் சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு மட்டும் இருக்குது. சைபர் கிரைம் பிரான்ச் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க, காவல்துறை தானே வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமே நீதிபதியே தெரிவித்தார். நாங்களும் இந்த வாதங்களை முன்வைத்தோம், அதற்காக பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி பேசினோம். இப்பொழுது இது குறித்து அவரை நீதிமன்ற காவலிலிருந்து போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்பது குறித்த தீர்ப்பை விரைவில் சொல்வதாக சொல்லியிருக்கிறார். இந்த தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கு ஜாமீன் மனுவனுடைய விசாரணை, அதன் பின்பு தான் சட்டப்படி அப்படிதான் இது முடிஞ்ச பிறகு தான் அதை பண்ண முடியும். அதனால் அதை மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கும், 3:00 விசாரிக்கும், விசாரித்து ஜாமீன் வழங்கும். ஒருவேளை நீதிமன்றம் நினைத்தால் இந்த அவருக்கு போலீஸ் காவல் தேவையில்லை என்று நினைத்து விட்டால் இன்று மாலையே ஜெயக்குமார் வெளியே வந்து விடுவார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, அதாவது காரை பற்றி விசாரிக்கணும்னு அவங்க ஒரு பெட்டிட்டார். பொதுவாக சட்டத்துக்கு ஒரு முறை இருக்காங்க, அதாவது மனு பண்ணும்போது பிரமாண பத்திரத்தை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாக்கல் செய்கிறார் நேற்று முன்தினம். அப்படி தாக்கல் செய்யும்போது அதில் எல்லா சொல்லாத விஷயங்களை நினைச்சு பேச முடியாது, அது வேறு ஆஃப்டர் தாட். ஏற்கனவே ஒரு நீதிமன்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் மனு போட்டிருக்காங்க, அந்த மனுவில் சொல்லாத விஷயங்களை இப்போ பேச முடியாது, அதையும் நாங்கள் வாதிட்டுருக்கோம். அதாவது இந்த அரசு பழிவாங்கனோட நோக்கத்தோடு ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொடுத்தாங்க சார். அவர் என்ன தவறு செஞ்சார், கள்ள ஓட்டு போட வந்தவர், 49th வார்டில் இருக்கிறார், அவருக்கு 51st வார்டுக்காரு, அவருக்கு 49th என்ன வேலை, அங்கே எதுக்கு வந்தார், அவரோட அவர் கொடுத்த புகாரியே சொல்லியிருக்காரு, நான் திமுக ஏஜென்ட்னு சொல்லியிருக்காரு, சார் இருந்துட்டு போங்க, உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது. தப்பு என்னொன்று, உங்கள் மேலே 10 இருக்கு, நரேஷ்குமார் மேலே 10 இருக்கு, 2 இருக்கு. அப்போ அவரை அடைச்சி பிடிச்சி உள்ளே போடுற வேண்டிய போலீஸ் இன்றைக்கி அவருக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து போலீஸ் காவல் போட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி எவ்வளோ சிறப்பாக நடக்குங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். யாருக்கு இதுல என்ன சந்தேகம்,
பொதுவாக திமுக ஆட்சிக்கு வந்தால் ரவுடிகளுடைய ராஜாங்க நடக்கும். இப்போ வடசென்னையில் நரேஷ்குமாரோடைய ராஜாங்க நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயம் சட்டம் எப்பொழுதும் மேன்மையானது. நாங்கள் நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோம். எங்களுடைய சட்ட நுணுக்க வல்லுநர்கள் அதை நுணுக்கமான வாதங்களை எடுத்து வச்சுருக்காங்க. நிச்சயம் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும். சூப்பர். Yeah, yeah, yeah.